உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கீங்க? நீ எப்படி இருக்க? என்னது இருக்கேனா? என்ன மொத்த பேரும் சேர்ந்து என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளானா? பாக்ஸிங் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு மர்டர் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? சிங்கமா இல்ல, நீ ஏன் கட்டில படுக்கல? யோ குக்கு, உனக்கே இவ்வளவு ஐடியா இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அதுல உனக்கு சுட்டு போட்டாலும் வராதியா? இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதா நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு அண்டர் பெட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டேன். உங்களை அடிக்க வந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தோ இவர் நைட்டு இரும்பு கம்பியோட வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் மறைச்சல வச்சிருந்தேன், மறைச்சல வச்சிருந்தேன். யோ, ஒரு கம்பிய கூட உனக்கு ப்ராப்பரா மறைக்க தெரியல, நீ மர்டர் பண்ண போறியா? இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுவேன் தெரிஞ்சுதா போர்வைய ஃபுல்லா போத்தி வச்சுட்டு நான் கீழே படுத்துட்டேன். நீயும் தலகாணி போட்டு அடிச்சுட்டு ஏதோ கொலை பண்ண மாதிரி பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க. நீ எல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட ராஜா. கயல் போலாம். மாமா கம்பிய கொடுங்க. கொடுங்க முதல்ல. ஆமையா, கொடுத்துரு. இல்லனா அத புடுங்கி நான் நடு மண்டில நச்சுன்னு போட்டுருவேன், நீ போய் சேர்ந்துருவ. இல்ல, நான் அடிச்ச போது ரத்தம் மாதிரி ஈரமா என் சட்ட மேல ஏதோ தெளிச்சுது. ரத்தமா? ஆமா, தண்ணி கொட்டி கிடக்கு சொம்பு கவுந்து. அத தெரியல உனக்கு அந்த இருந்தாயா? இல்ல புள்ள, நான் அடிச்ச போது மடார்னு சத்தம் கேட்டுச்சு, மண்டதம் ரெண்டா பொளந்து கபால மூச்சு அடைஞ்சிட்டான்னு நான் நினைச்சேன். கயல் நீ போய் ரெடி ஆக, ஃபைட் பண்ண டைம் ஆயிடுச்சுல. என்ன உள்ள வச்சு போட்டிட மாட்டீங்களே? ஐயா அதிசயமா என்னமோ வீடியோ கால எடுத்துட்டு ஓவர் திமிர் காட்டாத. எனக்கு டவுட்டா இருக்கு, முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. ரோஷினி ரொம்ப பேசாம போ. அக்கா நம்ம முதல்ல இங்க இருந்து போலாம். மாமா நீங்க முதல்ல போங்க, போய் காபி போடுங்க. நல்ல நேரம், தப்பா எதுவும் நடக்கல. அவங்களுக்கு நல்ல நேரம், நமக்கு கெட்ட நேரம். நலபாகம்,
ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எப்படி ஸ்ட்ராங்கா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா திடமா. உங்கதான அடிச்சே, சத்தம் கொடுக்க அடிச்சே. கொழுந்தனாரே, முதல்ல அந்த கம்பியை கீழே போடுங்க. கீழே போடுங்க, போடுங்கன்னு சொல்றேன்ல. போடுங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க, புரியுதா? யோ, ஆளுக்கும் தலையடிக்க கூட வித்தியாசம் தெரியாது உனக்கு. நீலாம் கொலை பண்ண வந்தியா? உனக்கெல்லாம் சமையல் பண்றதுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அது கூட இவருக்கு சரியா வராதுக்கா. சந்தடி சாக்கல் அபாண்டமா பேசாத. இந்த தடவை ஏதோ தவறு நடந்து போச்சு, ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது. அடுத்த தடவை அடிக்கும் போது போர்வைய விலக்கி பார்த்து மண்டையில ஒரே போடா போட்டுறேன். மாமா, ஏ மேல நம்பிக்கை இல்லையா? ரோஷ்னியே டீல்ல விடுங்க, நான் ரிங்லயே பாத்துக்கிறேன். ஓகேயா? சரிக்கா, சாமி கும்பிட போலாம். எப்படி 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 தப்பு நடந்துச்சு? மாமா, தப்பு பண்ணல மாமா, இனிமே பண்ணவும் வேண்டாம். சரியா, வாங்க. இந்த தடவை தப்பிச்சுட்டா, ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பிக்க முடியாது. இன்னைக்கு இரவு வராமையா போக போகுது. மாமா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு வெளியவே பேசிட்டு இருக்கீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? அந்த அடங்காப்பிடாரிதான் என்ன மண்டு வாசுன்னு வெஞ்சான்னு பார்த்தா நீயும் என்ன மண்டு வாசுன்னு வெயிறிய. இது உனக்கே நியாயமா இருக்கா? மண்டு வாசா? ஏய், அவர் மைண்ட் வாய்ஸ் தான் மண்டு வாசுன்னு சொல்றாரு நினைக்கிறேன். அதெல்லாம் மைண்ட் இருக்கு, உங்க பிரச்சனை. உனக்கு என்னையா அப்படின்னா? கொழுந்தனாரே, மைண்ட் வாய்ஸ்னா எப்படி சொல்றது? ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தையோ? அதான் சங்கோச்சப்படுறீங்களோ? ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தைனா நீங்க சொல்ல வேண்டாம், அர்த்தத்தை எழுதி காட்டுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நாம என்ன பேசணும் நினைக்கிறோமோ அத வெளிப்படையா பேசாம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறது. அம்பிட்டுதானா? அது ஒண்ணும் சொல்லத்தகாத கெட்ட வார்த்தை கிடையாதா? தேவையில்லாம கொந்தளிச்சிட்டேனே, என்ன அடிமுட்டாள்னு நினைச்சிருப்பாளு. மைண்ட் வாய்ஸா? பிடிய கால சாமியை கூப்பிட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து கொலை பண்ண கிள பண்ணு கலவரத்தை கூட்டி கிளிக்க ஆடிட்டு இருக்கேன். வாங்க பேபி.